அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட ஆக்டிங்ல உருவாகிட்டு வர படம் தான் சுமோ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும் போதே படம் செம கலாயா இருக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல சிவா பாக்குறதுக்கு மார்ஷியல் ஆர்ட்டை கத்துக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும், சுமோ ஃபைட்டர்ஸும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்க டிசைன் பண்ணிருக்காங்க. சுமோ ஃபைட்டர்ஸோட ரைட் சைட்ல மகாபலிபுரம் டெம்பிளையும், லெஃப்ட் சைட்ல சைனீஸ் டெம்பிளையும் ஃபர்ஸ்ட் லுக்ல காட்டியிருக்காங்க. இருக்கிறதுலயே ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவா ஒரு வாழை கையில வச்சிருக்காரு. சுமோ ஃபைட்டர் ஒரு கையில தர்பூசணி பழத்தையும் இன்னொரு கையில பைனாப்பிளையும் வச்சிருக்காரு. ஒரு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சைனீஸ் சுமோ ஃபைட்டருக்கும் நடக்கிற சீக்வன்ஸ் தான் படத்தோட ஒன்லைனா இருக்க போகுது. ஹாலிவுட்லயே ஃபேமஸ் ஆன மூவி தான் ஐபி மேன். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஒரு ரெஸ்லருக்கும் ஒரு சைனீஸ் ஃபைட்டருக்கும் நடக்கிற ஃபைட் தாங்க படம். இந்த சைனீஸ் ஃபைட்டர் அவரோட நாட்டுக்காகவும், இந்த ரெஸ்லர் அவரோட நாட்டுக்காகவும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதோட முடிவுல சைனீஸ் ஃபைட்டர் வின் பண்ணிடுவாரு. இந்த படத்தை ரெஃபரன்ஸா வச்சுதான் சுமோ படத்தை எடுத்துட்டு வராங்களாம். ஆனா இந்த சுமோ படத்துல முழுக்க முழுக்க செம காமெடி தாங்க இருக்க போகுது. சிவா நடிச்சாலே அந்த படம் செம கலாயாதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்தையும் எடுத்துட்டு வராங்க. ஜப்பான்ல இருந்து ஒரு சுமோ ஃபைட்டர்ஸ் குரூப் இந்தியாவுக்கு டூர் வராங்க. டூர் வந்த இவங்க அவங்களோட ஃபைட் மூலமா எல்லா மக்களையும் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றாங்க. இதை பார்த்து கொந்தளிச்ச சிவா, நான் கத்துட்டு இருக்க இந்த மார்ஷல் ஆர்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சுமோ ஃபைட்டர்ஸ் கிட்ட பேச, இவங்களோட வாக்குவாதம் ரொம்பவே முத்தி போய் ஒரு பெரிய காம்படிஷனை நடத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. இந்த காம்படிஷன்ல சிவா வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. தமிழ் படத்துக்கு அப்புறமா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா எங்க போனாருன்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்த இந்த டைம்ல தான் அவரோட ஆக்டிங்ல உருவாகி இருக்க சுமோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ் படத்திலேயே நம்ம சிவா வேற லெவல் ஆக்டிங்க கொடுத்திருந்தாரு, செம காமெடியா இருந்துச்சுங்க. சோ அதே மாதிரி இந்த படத்திலயும் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றதுல டவுட்டே இல்ல. இதுவரைக்கும் சிவா நடிச்ச படங்கள்லயே தமிழ் படம் 1 அண்ட் தமிழ் படம் 2 இந்த ரெண்டுமே தாங்க செம ஹிட். இதை தாண்டி அவர் நடிச்ச படங்கள் பெரிய அளவுல பேசப்படல. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு பார்க்கும் போது சிவாவோட கெரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் மூவிஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் ஆக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.